हाय फ्रेंड्स अनेवर अम्मा पोन्नु समयल अरैक्कु अन्पुडन वरवेर्किरेन। इन्नैक्कु नम्म किचन्ल ओरु ईवनिंग स्नैक्स दान् पार्क्क पोरोम्। मावु उप्पु कोळुकट्टै सेय्य पोरेन्। इदु वंदु कोंजम् वित्यासमा கேரட்டு தேங்காய் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெஜ்ஜு கொழுக்கட்டை மாதிரி செய்யலான்னு சொல்லி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருள் பார்க்கலாம் என்னென்னு. இப்போ வந்து கேரட் வந்து ஒரு பெரிய கேரட்டு துருவி வச்சுருக்கேன், ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வந்து புதினா எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ரெண்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி புட்டு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மாவு வந்து நான் வந்து இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். மாவு இது வந்து நான் ஒரு மணி நேரம் ஊற போட்டு கிரைண்டரில் போட்டு ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேன், அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நான் இதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, லேசாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வடிச்சிச்சு, இப்போ கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டு கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் செவந்து வரட்டும். அந்த கடலப்பருப்பு போடுவேன். காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் சிகப்பாக ஆகட்டும். சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க கருக்காமல். இப்போ கடலப்பருப்பு சிவப்பாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதுலேயே பெருங்காயத்தூள் போட்டு இப்போ புதினா சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். கேரட் வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிடலாம். இப்போ கேரட்டு தேங்காய் எல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க மாவு. நான் வந்து இட்லி அரிசி தான் எடுத்துருக்குறேன். இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு மாவு அரைச்சதுனால நான் வந்து கிரைண்டர்லேயே அரைச்சிக்கிட்டேன். நம்ம மிக்சியில் கூட அரைச்சி செய்யலாம். இந்த மாதிரி இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா வதக்க வதக்க நல்லா கெட்டி ஆகிடும். சிம்லே வச்சுக்கோங்க அடுப்பை. உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ மாவு வந்து நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சு. சும்மா இந்த ஸ்டேஜில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி பொடி கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம்.
போய் எல்லா உருண்டையும் வந்து உருட்டி தட்டில் வச்சாச்சு. இட்லி தட்டில் இப்போ இட்லி பானையில் வந்து தண்ணி ஊற்றி ஆவி வந்துச்சு, அப்படியே எடுத்து நம்ம இட்லி பானையில் வச்சுக்கலாம். இது வந்து ஒட்டவெல்லாம் ஒட்டாது, அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி அடுக்கிக்கலாம் வச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஆவி வந்த உடனே வைங்க, இந்த மாதிரி கொழுக்கட்டையே மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், 5 நிமிஷத்தில் வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழுக்கட்டை வந்துச்சான்னு. சுட சுட ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடியாகிச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, சூடாக நல்லா இருக்கு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்டில். நல்லா பூ மாதிரி இருக்குது கொழுக்கட்டை, இது பாருங்கள் நல்லா இருக்குது. சூடாக இருக்குது, கையே வைக்க முடியல. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா கேரட்டு நம்ம கொத்தமல்லி புதினா அதெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்போவுமே சாதாரணமாக வந்து உப்பு உருண்டைன்னு செய்வோம், அதில் வந்து கேரட்லாம் சேர்க்க மாட்டோம். இதில் வந்து கேரட்டு வந்து புதினா அதெல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் கேரட்லாம் சாப்பிடாத பசங்களாம் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.